அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் சுக்கா பண்றதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு இடிச்சது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததா பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பச்சை மிளகாயை 2 கீரை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னரமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னரமா வதங்கினோடனே அது கூட ஒரு தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சா சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன்ல இருந்தே தண்ணி விடும். சிக்கனை வந்து இடையில இடையில திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் வந்து நல்லா தண்ணியெலாம் வற்றி இந்தளவு சுருண்டு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.